வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் பர்த்டே எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங்கில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கீங்களோ, ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த கார்னரில் வந்து செட் பண்ணுங்கள் கரெக்டாக. இந்த இமேஜை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னரில் வந்து செட் பண்ணிட்டு இதோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க எண்டிங் வரைய. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிக்கை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கை வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா அதுக்கான வீடியோன்னு ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கனால நான் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்கை கரெக்டாக அந்த சேர் பின்னாடி நம்ம வந்து செட் பண்ணோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி சேர் பின்னாடி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிக்கு வந்து இப்போ உங்களுக்கு பேக்கில் போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து நல்லா வந்திருக்கும். இப்போ இந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க எண்டிங் வரைய. இப்போ ட்ராக் பண்ணிட்டு எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேக் இமேஜும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த சேர் மேலே வந்து உங்களுக்கு செட் பண்ணிடுங்க. இதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒரு பாட்டில் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன், ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை அந்த பாட்டில் செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து இந்த மாதிரி சேர் மேலே செட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிவிடுங்க எல்லா இமேஜும். அதோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டம்ளர் இமேஜும் கொடுத்துருப்பேன், ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சேர் மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணுற லேயர் ஃபுல்லாகவே அந்த சேர் மேலே தான் இருக்கும், நீங்கள் கரெக்டாக அந்த சேர் மேலே வந்து செட் பண்ணிவிடுங்க. அதோட சைஸை வந்து கரெக்டாக அந்த உங்களுக்கு தேவையான சைஸுக்கு செட் பண்ணிட்டு இதோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இமேஜையும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை கரெக்டாக கொஞ்சம் சைஸ் வந்து நல்லா கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் டு பேக் கொடுங்க. அது ரொம்ப பேக்கில் போயிடுச்சுன்னா ஃபார்வேர்டு கொடுங்க. எகைன் ஃபார்வேர்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சேர் அந்த கேக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க எண்டிங் வரைய. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன் பிஎன்ஜா, ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இமேஜை வந்து நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு இதோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், ஸோ உங்களுக்கு யார் பர்த்டேவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பர்த்டேவோட அவங்க நேமை டைப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ராஷ்மிகாவதுனால நான் ராஷ்மிகாவது செட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இங்கே AA ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ட் ஐக்கான் பக்கம் ரைட் சைடு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அசட் ஸ்டோரில் வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த பலூனுக்கு சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே க்ளோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட்டுன்னு இருக்கும், ஸோ இதை நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தெரியும். நான் கரெக்டாக அந்த பலூனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கலராக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க எண்டிங் வரைய. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டிக்கர்னு இருக்கும். ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த டிக் ஐக்கான் பக்கம் பாருங்கள், ஒரு இதே மாதிரி இருக்கும். ஸோ இன்ட் ஐக்கான் மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ரஷர் ஸ்டோன் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, நெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கைன் மாஸ்டர் அசஸ் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு மோஸ்ட்லி எந்த இடத்துல இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுவும் நீங்கள் வந்து ஃப்ரீ அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எக்கச்சக்கமான நம்ம க்ரியேட்டிவான ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆகஸ்ட் 22க்கு வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுங்கன்னு. ஸோ அவங்களுக்கோசரம் நான் இதை வந்து இந்த ஸ்டிக்கரில் வந்து சொல்லிடுறேன் சில டிப்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி கவுண்ட் டவுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆகஸ்ட் 22 வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கவுண்ட் ஓன்ற நம்பர்ஸில் வந்து உங்களுக்கு 3D எஃபெக்டில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகஸ்ட் 22 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா இதில் டெக்கரேட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னென்னா லைட் கலர் ஹேண்ட்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் தான். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கனால எனக்கு இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாகவே. நான் யூஸ் பண்ணுற கைன் மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் எல்லாமே. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவான இதெல்லாம் இருக்கும் வீடியோஸு. ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணலாம். அந்த பேப்பரிங் கலரிங் பேப்பர்லாம் உங்களுக்கு வந்து மேலேருந்து அப்படியே ட்ராப் ஆகும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ அந்த 22 ஆகஸ்ட் 22க்கு எடிட் பண்ண சொன்னவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைட்டிங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற லைட்டை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு நிறையா லைட்டிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லைட் வேணுமோ நீங்கள் அந்த லைட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு லைட்டுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம இந்த லைட்டிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இது வந்து ஸ்க்ரீனில் வந்து நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் நல்லா கொஞ்சம் பண்ணிட்டு மேலே வந்து கார்னரில் செட் பண்ணுங்கள். இப்போ கார்னரில் செட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பேக்கில் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் டு பேக் இருக்கும். இப்போ கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பேக்கில் போய்டும் அந்த எஃபெக்ட்ஸு. ஸோ பார்க்கவே லுக்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளிங்க் ஆகி லவுட் அந்த லைட்டிங்லாம் பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட்டை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமா கீனுக்கும் அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர்னு இருக்கும். ஸோ எனக்கு கீ கலர் வந்து ப்ளூ இருக்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ப்ளூ கலரில் பதிலாக வேறு ஏதாவது கலர் இருந்தால் நீங்கள் ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ட்ராப் ஆகிறது தெரியும். இப்போ வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நம்மளுக்கு இந்த லிரிக்ஸ்லாம் தேவையில்லை. அதில் இருக்க ஆடியோ மட்டும் போதும். இந்த மாதிரி இருக்கும் வீடியோ. ஸோ இதில் இருக்க ஆடியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. இப்போ அந்த பர்த்டே வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆடியோவெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டி இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ண மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. ஸோ நான் எகைன் சொல்லிடுறேன். அந்த ஆகஸ்ட் 22ன்னு ஒருத்தர் வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுனாங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த மெட்டீரியல்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து இந்த மாதிரி பக்காவாக ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 22ன்னு இல்லை மற்றவங்க யாராக இருந்தாலும் இந்த கவுண்டவுன் வச்சு நம்பர்ஸை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டிக்கரில் வந்து அந்த கவுண்டவுன் எஃபெக்ட்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. 3D எஃபெக்டில் இருக்குது. ஸோ பார்க்கவே லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி உங்கள் லவ்வர்ஸுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும். அதில் மட்டும் 60ல் கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வீடியோ வந்து சேவ் பண்ணிவிடுங்க. Okay friends, in the video pudichirundha like pannunga, share pannunga, subscribe pannunga, bell icon click pannunga. Appo dhaan na pora ovvoru video ungalku notifications varum.